ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லீலாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, நான் நைட் என்ன டின்னர் பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நான் நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் எக் கிரேவியும் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு எக் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா பேனில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு, சோம்பு இது ரெண்டும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா லைட்டாக வணக்கினதையும் அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து பாருங்கள். ஆனியன் வந்து இந்த கண்ணாடி பதம் வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆயிடணும், இல்லைன்னா அந்த பச்சை ஸ்மெல் அடித்தா குழம்பும் நல்லா இருக்காது. இந்தளவுக்கு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். அந்த தக்காளி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வேகட்டும், ஒரு 2 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அதுலேயே அந்த இதுலேயே கொஞ்சம் ஹீட்லேயே கொஞ்சம் நல்லா வணங்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவு வணங்கினதுக்கப்புறம் அந்த இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ நான் சேர்த்தக்கூடிய மசாலா எல்லாமே பார்த்திங்கன்னா நானே வீட்டில் அரைச்சி சேர்த்துக்கிறதா, நான் கடையில் எதுவும் வாங்கினதில்லை. மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து காஷ்மீரி சில்லி பவுடர் அது சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா காரம் கம்மியாக இருக்கும், நான் கலர் கொடுக்கும். இது பார்த்திங்கன்னா காஷ்மீரி மிளகாய் வாங்கி தான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து மல்லித்தூள், கொத்தமல்லித்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூனு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சீரகம் மிளகு ரெண்டு கலந்து நான் இறக்கி வச்சுருக்கேன், அந்த தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் நல்லா கலந்து விட்டு அதோடய பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணக்கிக்கலாம். நல்லா வணங்கினதுக்கப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் பால் தான் இந்த கிரேவிக்கு டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது. பாருங்க, ஊற்றினதுமே கலர்ஃபுல்லாக இருக்குது. தேங்காய் பால் ஊற்றி நல்லா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாம், கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கட் பண்ணி சேர்த்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துங்க. ஃபஸ்ட்டே உப்பு சேர்த்துருக்கணும்னு நான் மறந்துட்டேன். உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கிரேவி பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இறக்கும்போது லைட்டாக கருவேப்பிலந்தில் தூவி இறக்கிக்கலாம். இந்த கிரேவி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அடுத்து நம்ம சப்பாத்தி போட ஆரம்பிச்சிடலாம். நம்ம இந்த சப்பாத்தி மாவில் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் ராகி மாவு சேர்த்துருக்கேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு நெய் சேர்த்து செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும். நீங்களும் இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய சப்பாத்தி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நம்மளுடைய சப்பாத்தி எக் கிரேவி தேங்காய் பால் சேர்த்துன எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பை பாய்.